டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். என் உயிரை ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மென்மைமிக்கவர். நீர் மாண்பையும் ஆட்சியையும் அணிந்துள்ளவர். பேரொளியை ஆடை என் அணிந்துள்ளவர். வான்வெளியை கூடாரம் என விரித்துள்ளவர். நீர் திரள் மீது உமது உறைவிடத்தின் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார் முகில்களை தேராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளை உம் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளை உம் பணியாளராய் கொண்டுள்ளவர். திருப்பால் 104:1-4 முடிய உள்ளறை வசனங்கள். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பான தகப்பனே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். உம்முடைய பரிசுத்தமான தூய திருநாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம், துதித்து மகிழ்கிறோம், உம்மில் அகமகிழ்ந்து அக்களித்து களி கூறுகிறோம். இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக நன்றி சொல்லி இந்த நாளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன? உம்முடைய பேரன்பு, உம்முடைய பேரிறக்கமும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை தூக்கி சுமந்து வருகிறது. அப்பா, அப்படியாகவே அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து உடைய சட்டைகளுக்குள்ளே எங்களை மூடி மறைத்த உம்முடைய மேலான அன்பிற்காக, இரக்கத்திற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் ஆராதனைகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக, நாங்கள் அனுபவித்த எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக உமது பணிவிடையின் தூதர்களை அனுப்பி எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் எல்லா விதமான ஆபத்துக்கள் இருந்தும் விபத்துக்கள் இருந்தும் எங்களை விலக்கி எங்களை பாதுகாத்த உம்முடைய மேலான இரக்கத்துக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிள்ளைகள், உம்மை தேடுகிற பிள்ளைகள், எதிலும் குறைவுபடாமல் நிறைவாய் நீர் நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய மேலான அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு துதி பாடுகிறோம். அப்பா, சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோருக்கு எக்குறையும் ராதி என்ற அந்த வார்த்தையின்படி எதிலுமே உம்மை நாடுகிற பிள்ளைகள் குறைவில்லாமல் நிறைவாயுடைய வானத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் எங்களுக்கு எதிலுமே குறைவுபடுவதில்லை. உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் அன்பு செய்ய மனிதர்களையும் எங்களை சுற்றி உறவுகளையும் நண்பர்களையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறீர். இது அந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களில் கூட அப்பாவுடைய மேலான தயவின் நிமித்தமாய் எல்லா விதத்திலும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி அநேகர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி நீர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோமுடைய மேலான அன்பை நினைத்து உமக்கு துதி பாடுகிறோம் ஐயா. அப்பா, இதோ இன்றைய நாள் எங்களுடைய தாய் திருச்சபையானது அப்பா தூய யோவானுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. உம்முடைய அன்பு சீடரான இவர் உம்முடைய அன்பின் சத்தத்தை கேட்டு உம்முடைய மார்போடு சாய்ந்து உம்முடைய தெய்வீக அன்பில் வளர்ந்து அப்பா உம்முடைய அன்பு சீடராக உமக்காகவே வாழ்ந்து மறித்தார். ஒவ்வொரு உப்பிள்ளைகளாகிய நாங்களும் உமக்காக வாழ்ந்து உமக்காக மறிக்க உம்முடைய அன்பின் சத்தத்தை உம்முடைய மார்பில் சாய்ந்து கேட்க ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். அப்பா, இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். மறித்து அடக்கம் செய்யப்பட்ட உம்முடைய கல்லறைக்கு ஓடி வந்து பார்த்த மகதலான் மரியா கல்லறையில் நீர் இல்லாததை கண்டு அப்பா சீமோன் பேதுருவிடமும் நீர் அன்பு செய்த அந்த யோவானிடமும் வந்து ஆண்டவரை கல்லையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கலாய்த்த போது அப்பா மீது கொண்ட அன்பு நிமித்தமாக இதோ இந்த அன்பு சீடரும் பேதுருவும் இதோ கல்லறைக்கு புறப்பட்டு ஓடி வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக உம்முடைய தெய்வீக அன்பு அவருடைய உள்ளத்தில் நிரப்பப்பட்டிருந்ததால் அப்பா உம்மை காணும்படிக்கு மற்ற சீடரான சீமோன் பேதுருவை காட்டிலும் அதிக அன்பின் நிமித்தமாக உம்மை காண ஓடோடி வருகிறார் உம்முடைய அன்பு சீடர். அப்போ ஏற்பட்ட உம்முடைய தெய்வீக அன்புனால நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும் என்று இன்று நாளில் நாங்கள் வாஞ்சித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜப இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய அன்பு சீடரை போல உம்முடைய மார்போடு சேர்த்து அணைத்து உம்முடைய அன்பின் சத்தத்தை கேட்டு வாழ்நாளின் இறுதி வரைக்கும் உம்மை அன்பு செய்து உமக்காக வாழ ஒரு தெய்வீக அன்பு எல்லாருடைய உள்ளத்தில் நிரப்பப்பட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மாறி வரும் இந்த உலகில் அப்பா, பொல்லாத இந்த உலகில் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாவத்தோடும் உலகத்தோடும் உடலோடும் ஊன் இயல்போடும் உலக இச்சைகளோடும் போராடி கொண்டிருக்கிற எங்களுடைய பலவீனம் நிறைந்த வாழ்க்கையை மீண்டும் ஒருவரை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய பரிசுத்த தூய திரு ரத்தத்தினாலும் உடைய வார்த்தையின் வல்லமையினாலும் உடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினின் வல்லமையினாலும் எங்களை சுத்திகரித்து எங்களை முத்திரையிட்டு அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள ஒரு விசேஷித்த
உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னொரு யோவானாக மாறி உம்முடைய அன்பு சீடர்களாக மாறி உம்முடைய அன்புக்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்ப வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜப இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அநேக பாரங்களோடு, சோர்வுகளோடு, உடல் வியாதிகளோடு, மனக்குழப்பங்களோடு, தெளிவற்ற சூழ்நிலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையின் பல்வேறு இன்னல்களினாலும், இடையூறுகளினாலும், வியாதிகளினாலும், வாழ்க்கையின் பல்வேறு சொல்ல முடியாத போராட்டங்களினாலும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஏன் என்று சொல்லி கேள்விக்குறிகளோடு, அப்பா குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய தெய்வீக அன்பு, உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் இந்த ஜப வேலையில் நிரப்புவதாக, ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற கேள்விகளுக்கும் பதில் கிடைப்பதாக. அப்பா உம்மோடு வாழ்ந்த உம்முடைய அன்பு சீடர் யோவான் தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம். கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டுணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் என்று சொல்லி, அப்போ அவர்கள் அனுபவித்த உண்மை, அவர்கள் அனுபவித்த வாழ்வாகிய வாழ்வளிக்கும் ஜீவ நீருற்றாகிய உண்மை இதோ எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது போல, நாங்களும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கின்ற, நாங்கள் கண்டுணர்ந்திருக்கிற, நாங்கள் தொட்டுணர்ந்திருக்கிற வாழ்வு தரும் ஜீவ நீருற்றாகிய உண்மை நாங்கள் அன்றாடம் சந்திக்கின்ற சகல மனிதர்களோடு, நாங்கள் வேலை செய்கின்ற இடத்துல, எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தெருவில், எங்களுடைய பங்கில், ஆண்டவரே நாங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்கின்றோமோ, நாங்கள் எங்கெல்லாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, யாரையெல்லாம் நாங்கள் சந்திக்கின்றோமோ, யாவருக்கும் நாங்கள் தொட்டுணர்கின்ற, நாங்கள் அனுபவிக்கின்ற உம்முடைய தெய்வீக அன்பை சான்று பகர்கிறவர்களாக, அந்த அன்புக்கு சான்று பகர்கிறவர்களாக, அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக வாழ இதோ இன்றைய நாளன்று எங்களை அழைப்பு விடுக்கிறீர். உம்முடைய அழைப்புக்கு எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பு சிடருக்குள்ளில் இருந்த அந்த தெய்வீக அன்பும், அந்த தெய்வீக உம்முடைய பிரசன்னமும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நாங்கள் அனுபவித்த இயேசுவை, நாங்கள் தொட்டுணர்ந்த இயேசுவை, வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாங்களும் அறிக்கையிட வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தை, அந்த வைராக்கியம் நிறைந்த அந்த அன்பை, அந்த ஆழ்ந்த அன்பை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கூட நீர் ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. அப்பா உமை அறியாத பிள்ளைகள், உமை தெரியாத பிள்ளைகள் இந்த உலகத்தில் கோடி கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு என்ற நாமத்தை அறிந்தும் அறியாதவர்களாய், தெரிந்தும் தெரியாதவர்களாய், மீட்பின் சமாதானத்தை இன்னுமாய் சுவைத்து கூட பார்க்க முடியாதவர்களாய், இயேசு என்ற தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று அப்பா கண்கள் கட்டப்பட்ட நிலையில், அறிந்து கொள்ள முடியாத நிலையில, நற்செய்தியின் ஒளியை காணப்பட முடியாத நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய தெய்வீக இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த மீட்பின் சமாதானம், நாங்கள் அனுபவிக்கின்ற இந்த மீட்பின் மகிழ்ச்சி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் குடிகொள்ள வேண்டுமாய், உடைய கல்வாரி இரத்தத்தின் வல்லமைக்குள்ளராக இந்த உலக மக்கள் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா குறிப்பாக பாவத்தின் கட்டுகளிலும், மரணத்தின் கட்டுகளிலும், சாபத்தின் கட்டுகளிலும், பில்லி சுனியத்தின் கட்டுகளிலும் இன்னுமாய் கூட பொய்யான ஒன்றை அலைந்து தேடி கொண்டிருக்கிற சகல சகோதர சகோதரிகளையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வாழ்வுதரும் ஜீவ நீருற்று நீர்தாம் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு கட்டப்பட்டிருக்கிற அவருடைய மனக்கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். உடைய கனி உள்ள பார்வை, உடைய இரக்கமுள்ள பார்வை இந்த உலகத்தின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை இருக்கிற எல்லா ஜனங்கள் மீதும் படுவதாக. குறிப்பாக ஆண்டவரே உடைய அன்பு கூட்டை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த உலக மாயைக்கும் உலக இச்சைக்கும் உலகம்தான் நிரந்தரம் என்று சொல்லி ஊனியல்புக்கும் சுயநலத்திற்கும் அடிமைப்பட்டு சமுதாய தீமைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே நீர் இறங்கி உம்முடைய இரக்கமுள்ள பார்வை பிள்ளைகளின் மீது செலுத்துவீராக. உடைய தெய்வீக சமாதானம், உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக ஆண்டவரே. ஒரு ஆத்மாவும் அழிந்து போய்விடாதவாறு உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஊற்றப்பட்டு உடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடக்கூடிய வல்லமை நீர் ஒவ்வொருவருடைய நாவிற்கும் தருவீராக. இந்த ஜப வழிபாட்டில் இணைந்து எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடன் பாரங்கள் இருந்து விடுதலை பெற ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்ப சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதோ எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேண்டி ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜப விண்ணப்பத்தை எங்களிடம் வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இரக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய தெய்வீக அன்பும் தெய்வீக பிரசன்னமும் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் குடிகொண்டு இந்த தெய்வீக சமாதானத்தினால் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிரப்ப வேண்டி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா மரணப்படுக்கையில் இருக்க
இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்கப்பா. தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த ஜப வேலையில் தொடுமாண்டவரே அப்பா. விடிந்தால் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, இதோ குடும்ப கஷ்ட நஷ்டங்களை எப்படி சந்திப்பது, சவால்களை எப்படி சந்திப்பது, தோல்விகளை எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி பாரம் நிறைந்த இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதம் செய்வீராக. அப்படியாக இந்த ஜப வேலையில் நாங்கள் ஜபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறவர்கள், எங்களிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறவர்கள் யாவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் பெற்று நாங்கள் உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. ஏறெடுத்து எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்தையும் இயேசுவின் அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.